பெரியாருடைய சிலை மீது கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். பெரியாரை தொட்டவன் கெட்டான், வேறு விஷயம். ஆனா தெரியாம சில பேர் தொட்டு பாக்குறான் பெரியார். இன்றைக்கு கூட அண்ணாமலை பேசியிருக்கிறார், பெரியாருடைய சிலையை அவருடைய அந்த வாசகர் பேரை சொல்லாம பெரியார்னு சொல்றதுக்கு வாய் வரல. எவ்வளவு நன்றி உள்ளவும் பாருங்க. அவன் படிச்சு பட்டம் பெற்று ஐபிஎஸ் ஆனான்னா அதற்கு காரணமே ஒரு பெரியார் இல்லைன்னா அவெல்லாம் வந்திருக்கவே முடியாது. காக்கி சட்டையே பார்த்துருக்க முடியாது. ஆடுதான் மேய்ச்சிருக்கணும். ஆடு மேய்ப்பவன எல்லாம் ஐபிஎஸ் ஆக்கியது தந்தை பெரியார் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அந்த பெரியாரையே இன்றைக்கு வந்து சிறையை உடைப்பேன் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்றைக்கு எவனும் சவால் விட ஆரம்பிச்சிட்டான். அது காரணம் நம்மிடத்திலே பழைய மாதிரி இல்லை. இப்போ அடிச்சுட்டு வரட்டணும்னு நான் சொல்லலை. அடிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லை. ஆனால் ரெண்டு நாளாக ஒருத்தன் பேசிட்டு ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறான். இந்த தமிழ்நாட்டில் பெரியாரை பேசிட்டு பெரியாருடைய அண்ணாவை பேசிவிட்டு மிக வேதனையோடு நான் சொல்லுகிறேன், இந்த இனத்தை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் புறப்பட்டு விட்டது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டிவிட்டு தலைவர் கலைஞருடைய தலைமையில் நாங்கள் ஒரு 35 பேர் சென்னை மத்திய சிறையில் 40 நாட்கள் சிறையில் இருந்தோம். அப்போ சிறைச்சாலையில் இருக்கிற போது எங்களோடு சிறையில் இருந்தவர் புலவர் அறிவுடை நம்பி, அவர் எம்எல்சியெல்லாம் இருந்தார். 2 முறை தஞ்சை மாவட்ட ஆசிரியர் தொகுதியிலிருந்து மேலை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரும் எங்களோடு சிறைச்சாலையில் இருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு பொறுப்பு தர வேண்டும் என்று அவர் தலைவரிடத்தில் கேட்டபோது சிறைச்சாலையிலே தலைவர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் அன்றைய பொருளாளர் அண்ணன் சாதிக் அவர்களும் பாவுசா அவர்களும் ஏவிபி ஆசி தம்பி இப்படி கழகத்தினுடைய துரைமுருகன் உள்ளிட்ட நாங்கள் ஒரு 30-35 பேர் இருந்தோம். அப்பொழுது தலைவர் அவர்கள் இந்த சிறைச்சாலை இருக்கிற போது தான் அறிவுடை நம்பி அவர்கள் பொறுப்பு கேட்டபோது ஏனென்று சொன்னால் கழகத்திற்கு துணை பொதுச் செயலாளராக பாவுசாவுக்கும் அதற்கு பிறகுதான் தரப்பட்டது. காரணம் நாவலர் பிரிந்து சென்ற நேரத்தில் அவரும் கொஞ்சம் ஊசலாடினார் பாவுசாவும், இல்லை என்றால் அவர் தான் பொருளாளராக வந்திருக்கணும். சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா அவர் கொஞ்சம் தரண்டும் புரண்டு அந்த நேரத்தில் போயிட்டு திருப்பி வந்து கடற்கரையில் பேசினார். அந்த கடற்கரையில் கூட்டத்தில் நாவலரை திருப்பி அழைக்கும் கூட்டத்தில் கந்தப்பன் போன்றவர்கள் பேசிய பேச்சு இன்னும் நினைவில் இருக்கிறது. ஒரு அருமையான உதாரணத்தை கந்தப்பன் சொன்னார்கள், கடலில் இருக்கின்ற வரை தான் அதற்கு பேர் மீன். அதே மீன் கடலுக்கு கரையில் விழுந்தால் அதற்கு பேர் கருவாடு. ஆகவே நாவலர் கருவாடாக இருக்க விரும்புகிறாரா மீனாக இருக்க விரும்புகிறாரா என்று சொல்ல வேண்டும் என்ற கருத்தை அவர் பேசிக்கொண்டிருக்கிற போது தான் பாவுசா மேடைக்கு வந்தார். ஏன்னா பல பேர் போயிட்டாங்க. எமர்ஜென்சி வந்த உடனே அற்ற குலத்து அறிஞர் பல பேர் ஒரு கூட்டமே போயிடுச்சு. மந்திரியாக இருந்து பதவியை அனுபவித்தவர் பூரா போயிட்டாங்க. ராஜா ராம்லேருந்து ஆதித்யநாரிலேருந்து இப்படி போனவர்கள். அதிலே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர் துணை பொதுச் செயலாளராக அவருக்கு ஒரு பொறுப்பும் இல்லாத நேரத்தில் அந்த நேரம்தான் கழகத்துடைய பொருளாளராக அண்ணன் சாதிக் பாட்சா பொறுப்பேற்றுக் கொண்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு பாவுசா அவர்கள் துணை பொதுச் செயலாளராக முதல் அப்படி தான் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி அவ்வளோ கிடையாது. துணை பொதுச் செயலாளர் நியமன பதவியாக நியமித்து பாவுசா வந்தார். அந்த நேரத்தில் இலக்கிய அணிக்கு புலவர் அறிவுடை நம்பி நியமிக்கப்பட்டு 1978 ஜூன் மாதம்தான் முதலில் இலக்கிய அணியின் சார்பாக கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை எடுத்து அதற்கு பின்னால் இங்கே மாசு குறிப்பிட்டதைப் போல் அவர் 87 சொன்னார். அதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதை நான் சொல்கிறேன். இது உருவான கதை. ஆக அந்த இலக்கிய அணியின் சார்பாக இங்கே மாசு குறிப்பிட்டதைப் போல் மாசுவையும் நான் கேட்டுக்கொள்வது, மற்ற திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் இந்த கூட்டம் மாசு இருக்கிற காரணம் தான் இதை கேட்டுக்கொள்கிறேன். இலக்கிய அணி கூட்டம்னா திமுகவில் இருக்கிற இலக்கியவாதிகளை பேச வைத்தால் தான் அது திமுக இலக்கிய கூட்டமாக இருக்கும். அந்த காலத்தில் அவர் குறிப்பிட்டதைப் போல் புலவர் பொன்னிவளவனோ குடியரசோ ஆடலரசோ சிங்கார சடையப்பனோ இப்படிப்பட்ட கவிஞர்களெல்லாம் முடியரசு இலக்கியனுடைய முதல் தலைவர் முடியரசு.
அவரை போன்றவர்கள்தான் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இலக்கிய அணி விழாவிலே திமுகவில் புலமை வாய்ந்த பேச்சாளர்கள் கவிஞர்கள் இவர்கள்தான் பேசினார்கள். ஆனால் தயவுசெய்து இப்போது நிலைமையே வேறு மாதிரி இருக்கிறது. யார் யார் எந்த நம்ம மேடையிலும் பாடுறோம், அவங்க மேடையிலும் போய் பாடுறோம். திருவாரூரில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்தில் நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், அந்த பட்டிமன்றம் நடைபெற்றது. அதாவது இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்கலாம் அவங்களாம் கட்சிக்காரன் கிடையாது. கட்சிக்காரனுக்கு ஒன்று தான் அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸாக அந்த வெறி வரும், பேசக்கூடிய சப்ஜெக்ட் வரும். இவங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்து பேசக்கூடிய யாரையும் குறை சொல்லலை. அவங்களுக்கு இருக்கிற திறமை பாராட்டுக்குரியது. ஆனால் அவர்கள் வந்து மற்ற இடங்களிலே மேடைகளை கைதட்டில் எதிர்பார்ப்பதை போல் கைத்தட்டுங்கள் கைத்தட்டுங்கள்னாங்க. கைத்தட்டு கைத்தட்டுனா இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அவன் பேசுகிறான் அப்புறம் அப்படி கைத்தட்டுவான். ஆகவே கைத்தட்டல் வரவில்லை. இதற்கு இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இலக்கிய அணியில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர், இப்போ புலவர் இந்திரகுமாரி எடுத்துக்கிட்டால் அந்தமாக கவிதை எழுதுகிறாங்க, மிக சிறப்பாக வருகிறது. கலைராஜன் எழுதுகிறார். இதுபோல் இங்கே இருக்கிற பல பேர் இருப்பீர்கள். அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா 40,000, 50,000, 1,00,000 கூட்டு வந்து பேச்சாளர்களை வழி அனுப்புகிறவர்கள் தொல்லையாக இருக்கிறத காட்டலாம். இவங்க கை காசு போட்டு வந்து பேசிட்டு போல புலவர்களில் போயிட்டு இருக்காரு. ஆகவே இது வருங்கால இதை வந்து என்ன இலக்கியம் தான் செய்யணும். மாவட்டத்தில் தேர்ந்தெடுங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் சட்டத்துறையின் சார்பாக பேச்சு போட்டியெல்லாம் நடத்துனாங்க. நீங்கள் பார்த்தீங்களா என்ன அருமையாக பேசுகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஆக இப்போ வந்து பழையபடி நம்ம அந்த நிலைக்கு வரணும். இப்போ பெரியாருடைய சில மீது கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். பெரியாரை தொட்டவன் கெட்டான், அது வேறு விஷயம். ஆனால் தெரியாமல் சில பேர் தொட்டு பார்க்குறான் பெரியாரை. இன்றைக்கு கூட அண்ணாமலை பேசியிருக்கிறார், பெரியாருடைய சிலையை அவருடைய அந்த வாசக பேரை சொல்லாமல் பெரியார்னு சொல்கிறதுக்கு வாய் வரல. எவ்வளோ நன்றி உள்ளவன் பாருங்கள். அவன் படித்து பட்டம் பெற்று ஐபிஎஸ் ஆனான்னா அதற்கு காரணமே ஒரு பெரியார் இல்லைன்னா அவெல்லாம் வந்திருக்கவே முடியாது. காக்கி சட்டியே பார்த்துருக்க முடியாது. ஆடு தான் மேய்ச்சிருக்கணும். ஆடு மேய்ப்பவனெல்லாம் ஐபிஎஸ் ஆக்கியது தந்தை பெரியார் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. அந்த பெரியாரையே இன்றைக்கு வந்து சிறையை உடைப்பேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுவும் ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலையை பற்றி பேசுகிறார். அது வரலாறு தெரியுமா அண்ணாமலைக்கு? 2006 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தந்தை பெரியார் நம்முடைய பெரியாருடைய சிலையை நம்முடைய ஒப்பந்த தலைவர் கலைஞர் அவர்கள் திறந்து வைக்கிறார். முந்தைய நாள் பெரியார் சிலையை உடைச்சிட்டாங்க ஸ்ரீரங்கத்தில். என்ன நினச்சாங்கன்னா பம்பையை உடைச்சி, அது வந்து விடுதலை செய்யப்பட்ட சிலை தான், வெங்கடத்தில் செய்யப்பட்ட சிலை அல்ல. அந்த பிளாஸ்டோபரிசான்னு சொல்கிறார் தானே, பிளாஸ்டோபரிசான் தானே, அதை அந்த சிமெண்ட் இதில் வச்சுருந்தாங்க. அந்த சிலையை உடைத்து விட்டார்கள், இரவோடு இரவாக உடைத்து விட்டார்கள். முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு அந்த செய்தி வருகிறது. தன்னுடைய விரலிலே இருந்த குண்டூசியாலே குத்தி ரத்தம் வர வைத்து தீக்கா கொடியை உருவாக்கியவர் நம்முடைய தலைவர். அவர் முதலமைச்சராக உட்கார்ந்திருந்த போது கூட அது எதுக்கு சொல்லணும்னா, அந்த உணர்வு பெரியாருடைய சிலையை உடைத்து விட்டார்களுடன் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளாக வெங்கல சிலை வைத்து குறிப்பிட்ட அதே டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி பெரியாருடைய சிலையை ஸ்ரீரங்கத்தின் கோயிலுக்கு முன்னாடி திறந்து வைத்தவர் தான் கலைஞர். அப்படிப்பட்ட கட்சிக்காரர்களாகிய நம்மிடத்தில் இன்றைக்கி எவனும் சவால் விட ஆரம்பிச்சிட்டான். அது காரணம் நம்மிடத்திலே பழைய மாதிரி இல்லை, அந்த உணர்வு போயிடுத்து. அந்த உணர்வு போனதற்கு காரணம் நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய வரலாறு, இதெல்லாம் இளைய சமுதாயத்துக்கு கொண்டு போய் நாம் சரியாக சேர்க்கவில்லை. அதுக்கு எல்லோரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நான் வந்து சொல்கிறதுனால தப்பாக எடுத்துக்க வேணாம், பத்து திரிச்சு போட வேணாம். அண்ணா அவர்களுடைய மறைவை குறித்து ஒரு பெரிய ஆன்மீகவாதி நெய்வேலியிலே அண்ணா அவர்களுக்கு வைத்தியம் பார்க்க அமெரிக்காவிலிருந்து மில்லர்னு ஒருத்தர் வந்தார் டாக்டர். அப்படி வந்து வைத்தியம் பார்த்து அண்ணா மறைஞ்சிட்டார்.
மில்லார் வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன என்று கிண்டலாக பேசிய ஒருவர். அவருக்கென்று ஒரு தனி கூட்டம் தமிழ்நாட்டில் உண்டு. அண்ணாவினுடைய மறைவை குறித்து பேசினார்னு அதே நிறைவேலிவு கூட்டத்தில் அவரை ஓட ஓட அடித்து விரட்டினார்கள் அன்றைக்கு இருக்கிற திமுக தொண்டர்கள். இப்போ அடித்து விரட்டணும்னு நான் சொல்லலை, அடிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய மனுஷனுங்க இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் ரெண்டு நாளாக ஒருத்தன் பேசிட்டு ஊர்வலமாக போயிட்டுருக்கிறான் இந்த தமிழ்நாட்டில். பெரியாரை பேசிட்டு, பெரியாருடைய அண்ணாவை பேசிவிட்டு எங்கே நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிக வேதனையோடு நான் சொல்கிறேன், இந்த இனத்தை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் புறப்பட்டு விட்டது. அதற்கு இந்த இலக்கியனின் மூலமாகத்தான் நம்முடைய வரலாறு இலக்கியம், நம்முடைய அண்ணா கலைஞர் பெரியார் இவருடைய எழுத்துக்களை எல்லாம் இலக்கியனின் சார்பாக பிரச்சாரம் செய்து ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும். இங்கே மாசவர் சொன்னதை போல் அந்த கதை கம்பராமாயணம் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் கேட்டார், அதுதான் ரொம்ப வேடிக்கை, சிலப்பதிகாரத்தை எழுதுந்து யாரியான்னு கேட்டார் கலைஞர். நீங்கள் தான் தான் பூம்புகார் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு கலைஞர் சொல்லிட்டார், படக்கடை ஜெயராம் அழிச்சிட்டு வந்தார். ஆக இப்படி சில பேர் சில விபத்துகள் நடக்கும். ஆனால் அவங்கெல்லாம் இப்பேற்பட்டவங்க சேகா சண்முகத்தை எப்படி சொன்னார், எமர்ஜென்சி நேரத்தில் தளபதி அவர்களை கைது செய்வதற்காக கோபாலபுரத்திற்கு போலீஸ் வந்துவிட்டது. மறைந்த சிட்டி பாபும் நானும் இன்றைக்கு இருக்கிற அந்த கிருஷ்ணன் கோயில் படிக்கட்டில் தான் உட்காந்துருக்கணும். புலவர் ஆளுநர் தாம்பரம் கூட்டத்தில் பேசிட்டு சிட்டிபாபு நானும் காரைக்குடிக்கு போனோம். அதற்கு காரணம் எழுச்சி மிகு 9 ஆண்டு விழா என்று எமர்ஜென்சி நேரத்தில் கலைஞர் அவர்கள் கூட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவித்தார். அந்த கூட்டத்துக்கு பேசுவதற்காக காரைக்குடிக்கு அண்ணன் சிட்டிபாபுவோடு நானும் சிட்டிபாபும் கலந்து கொடுக்க தாம்பரத்தில் கூட்டத்தை முடித்து கொண்டு அப்படியே ட்ரெயின் தாம்பரத்தில் இருந்து போகலாம் என்று முடிவெடுத்து போனோம். அந்த காரைக்குடி கூட்டத்துக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஜெயில் வீட்டு விட்டு கிளம்பியவர் தான் சிட்டிபாபு, பிணமாக தான் தெரிந்து வந்தார். அந்த சிட்டிபாபுவும் நானும் ஆளுநர்ஸும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவராக காவல்துறை எல்லாம் போய்கொண்டு அழைக்கிறார்கள். அன்றைக்கு லாயிட்ஸ் கூட்டுறத இன்னும் மறக்க முடியாது. இந்த ஆலடி அருணாவும் காளிமுத்தும் லாயிட்ஸ் ரோடு கூட்டத்தில் பேசுகிறாங்க. அந்த நைட்டு அந்த ஆறு இந்த பக்கம் திருப்பி விட்டான். அப்போல்லாம் கூட்டம் 12 மணி 1 மணி வரையிலும் நடக்கும். அந்த காளிமுத்துவம் ஆல்ரெடி அருந்தாமல் அவ்வளோ கேவலமாக கலைஞரை பற்றி பேசினாங்க. எமர்ஜென்சி அதாவது ஆட்சி கலைக்கப்பட்ட அன்று இரவு, அப்பொழுது மதுராந்தகத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு நாடகத்துக்கு நடிப்பதற்காக சென்று கொண்டிருக்க கைது செய்ய வந்து விட்டார்கள். காவல்துறை இடத்துல எவ்வளோ சொல்லுகிறார் தலைவர், இருந்தாலும் அங்கே இருக்கிறார்கள். உடனே சிட்டிபாபுடைய காரிலே நானும் அவரும் புறப்பட்டு வந்து நேரடியாக கிண்டியை தாண்டி ஒரு இடத்துல தளபதி அவர்கள் சிட்டிபாவனுடைய மடியிலே படுத்துக்கொள்ள முன் சீட்டில் நான் உட்கார்ந்து கொண்டு நேரடியாக கொண்டு போய் சேகா சண்முக வீட்டில் தான் படுக்க வைத்தோம். அவர் தான் சேகா சண்முக. ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகி அவர். அவருக்கு பொறுப்பு தரணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய கிட்டுவை போன்றவர்கள் கொடுத்தார்கள். அதுதான் அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு ஏதாவது பதவி கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்க. இந்த இப்போ 23 அணி இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது, குறிப்பிட்ட சில அணிகள் தான். ஆகவே உங்களிலே பலருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த பொறுப்பு வழங்கப்பட்டதற்கு காரணம் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல, தலைவரும் இதையெல்லாம் ஆய்வு செய்து உங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் தர வேண்டும் என்பதெல்லாம் கொடுத்துருக்கிறார். பல பேர் மாவட்ட செயலாளர் வர முடியாதவர்கள், பகுதி செயலாளராக வர முடியாது, ஒன்றிய செயலாளர் வர முடியாதவர்கள், நகர செயலாளர் வர முடியாதவர்கள், எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவர்கள், கவுன்சிலராக வர முடியாதவர்கள், நகரமன்ற தலைவராக வர வாய்ப்பு இழந்தவர்கள், இப்படிப்பட்டவருடைய பட்டியலையெல்லாம் தலைவர் அவர்கள் சரிபார்த்து அதிலும் தலைமை கழகத்துக்கு போட்டிருக்கிற ஏறத்தாழ 300க்கு மேற்பட்ட நிர்வாகிகளை தலைவர் மட்டுமே உட்கார்ந்து அவருடைய வீட்டில் தயார் பண்ணி எல்லோரையும் போட்டார். ஆகவே இங்கே இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் தளபதியால் நியமிக்கப்பட்டவர் என்ற உணர்வோடு அவருக்கு பின்னால் நின்று இன்றைக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணி மிகவும் தேவைப்படுகிறது. இளைஞர்களுக்கு இளைஞரணி ஊட்டுவதைப் போல நம்முடைய சமுதாயத்துக்கு இலக்கியனின் மூலமாக சிறந்த பேச்சாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க.
இந்த பேச்சாளர்கள் எல்லாம் இப்போ பேச்சாளர்களே தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு 1000 கூட்டம் போடணும்னு எனக்கும் டிகேஎஸுக்கும் ஒரு அசைன்மெண்ட் தலைவர் கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்டை போட்டோம், பாதி பேர் போயிட்டு கொடுத்த வால் பிட் நோட்டீஸை படிச்சுட்டு இறங்கிட்டாங்க. போடல பேர் கூட்டத்தில் போடலன்னு எங்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. போட்டா அப்படின்னா ஒரு பேச்சாளர் போய் நின்றுட்டு இப்போ புது முரசலில் வந்தது பாருங்கள் பேர், அதையெல்லாம் படித்துட்டு எனக்கு முன்ன பின்னாடி வர்றவர் நான் அழைத்து வந்திருக்கேன் அவர் பேசுவார் இவர் இறங்கிட்டாராம். சப்ஸ்டியூட் பேச்சாளரே அனுப்பிடு. ஆக நிறைய பேர் பேசக்கூடியவர்கள் இலக்கியங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கலைராசன் அவர்கள் இலக்கியனுடைய தலைமை தாங்கக்கூடியவர்கள் பயிற்சி அளித்து அது ஒரு 20 நல்ல பேச்சாளர்கள் இலக்கிய நடையிலே பேசக்கூடிய பேச்சாளர்களை ஒரு 30-40 பேராக தயார் பண்ணி தலைமை கழகத்திற்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.